வணக்கம். பேசன் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் ஒரு சின்ன டம்ளர் கடலைமாவு எடுத்துருக்கிறேன். இது நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். ஓரளவு பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் மாவை சேர்த்துக்கிட்டு சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கணும். குவான்டிட்டி குறைச்சலாக இருக்கிறதால செவந்து போயிடும். மாவு நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். அதே பாத்திரத்தில் அதே டம்ளர் அதே அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் பாகு காய்ச்சிக்கலாம். எந்த டம்ளரில் மாவு எடுத்து கடலை மாவு எடுத்துக்கிட்டேனே அதே டம்ளர்லேயே சர்க்கரையும் நெய்யும் எடுத்துக்கிறேன். இது மைசூர் பாக்குக்குனா நெய் மட்டும் 1/2 பங்காக எடுத்துக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே இல்லை சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் பாகு கரெக்டான பதத்துக்கு வரும். குவான்டிட்டி குறைச்சலாக இருக்கிறதால பாகு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுடணும். குவான்டிட்டி குறைச்சலாக இருக்கிறதால நான் டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா மாவை நல்லா நெய்யில் கலந்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டா கட்டி விழாமல் இருக்கும். இது எல்லாம் நல்லா கலந்து வந்துடுச்சு. நல்லா சேர்ந்து வந்தோடனே எடுத்து வச்சுருக்க நெய்யில் பாதியை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா சேர்த்து கிண்டி விட்டுக்கிட்டு இது நெய் நல்லா உள்ளே இழுத்துக்கிட்டதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற நெய்யையும் சேர்த்து கிண்டிடலாம். இதையெல்லாம் நெய் உள்ளே எழுத்துருச்சு. மிச்சம் இருக்க நெய்யை இதோடு சேர்த்துட்றேன். இதுவும் நெய் எல்லா இந்த நெய்யும் நல்லா அது உள்ளே இழுத்துட்டு கொஞ்சம் நேரத்தில் திருப்பி வெளியில் தள்ள ஆரம்பிக்கும். மாவெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நுரைச்சிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். இது லைட்டாக ஹார்டாக பர்ஃபியூஸ்டு டெக்ஸ்சரில் தான் வரும். உங்களுக்கு நல்ல மைசூர் பாக் வேணும்னா இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. மாவு எவ்வளோ எடுத்துக்கிட்டிங்களோ அதை விட 1/2 பங்கு எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் மைசூர் பாக்கு. இது நல்லா நுரைச்சிட்டு வர ஆரம்பிக்குது. நெய் வெளியில் வர ஆரம்பிக்குது. இதை நெய் தடவின பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இதை நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே கட் பண்ணிடலாம். இது சூடாக இருக்கிறதால பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் லைட்டாக ஹார்ட் ஆகிடும். மைசூர் பாக் டெக்ஸ்சரில் இருக்காது. ஒரு 150 கிராம் பர்ஃபி இருக்கும். பேசன் பர்ஃபி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.